சரி, இப்ப இவர் அண்ணாமலை பண்ற அரசியல் தமிழ்நாட்டுல 2026 இடிபடும் நினைக்கிறீங்களா? சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து திரும்புறதுக்கான காரணமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் சொல்லிதான் ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வேணும்ட்டு திட்டமிட்டு சசிகலாவுக்கு எதிராக ஒரு சசிகலா வந்தாக்க பிராமணர்கள் அதிமுகவில் இருக்கணும். கேளுங்க, இந்த கொடி இருக்குது, அந்த கொடியில் கருப்பு சிவப்பு இருக்குது, அதில் ஒரு ஆள் இப்படி கையை வச்சுட்டு இருக்காரு. பழனிசாமி போய் கேட்டு பாரு. அதே தான் இவர் சீமானை ஃபாலோ பண்ணார் கூட, அவர் கூட இருக்க பத்திட்டு. ஆனா அண்ணாக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்களா? அண்ணா பேசின திராவிடத்துக்கு ஆப்போசிட்டாகவும் சரி, இந்த ஒரு சில கோட்பாடுக்காக சூரியனை பார்த்து நாய் குலைக்கும். உலகம் மொத்தமே சேர்ந்து ஒரு ஊழல் பண்ணியிருந்தா எவ்வளவு பணம் கொள்ளடிச்சிருப்பாங்க? அவ்வளவு பணத்தை ஒரே ஒரு திட்டம். நாகஸ்ட் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்ம சந்திக்க வந்திருக்கிறது ஐயா மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். இப்போ இவர் அண்ணாமலை பண்ணுற அரசியல் தமிழ்நாட்டில் 2026 இடிபடும் நினைக்கிறீங்களா, இல்லை 2024 அது பெரிய எஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் வந்து ஒன்றுமே எடுபடாதுங்க. இவங்கெல்லாம் இங்கே கொள்கை ரீதியாக அவங்களால இங்கே வர முடியாது. அண்ணா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு, இன்னும் நம்ம அண்ணாவை நினச்சிட்டு இருக்கோமா, இல்லை அண்ணா வெறும் புகைப்படமாக மட்டும் தான் வச்சுருக்கோமா? சிலதெல்லாம் எப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி, முதல்ல அரிச்சுவடி ஒன்று ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், ஒரு வாய்ப்பாடு ஒன்று கண்டுபிடிக்கிறான், 2+2=4 அதே. அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறான்னா, சிம்பிள் ட்ரூத் அக்செப்டட் வித்தவுட் ப்ரூஃப். இந்த உண்மையை நிரூபிக்க எந்த காரணமும் தேவையில்லை. 2+2=4 அப்படிங்கிறதான் உண்மை, அதை நீ ஏற்றுக்கணும். சிம்பிள் ட்ரூத், ஒரு உண்மை. இதுக்கு எந்த இதுவும் கேட்காத, சாட்சி என்ன இருக்குது, ஆதாரம் எதை வச்சு சொன்ன, அதெல்லாம் கேட்காது. சிம்பிள் ட்ரூத், எந்த ஆதாரமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மைகள். அது மாதிரி அண்ணாங்கிறவரும் பெரியாருங்கிறவரும் பனகல் ராஜா, தியாகராய செட்டியார், டிஎம் நாயர், நடேசன், டாக்டர் நடேசன், இவங்க எல்லாமே சொன்னவர்களை வந்து எந்த காரணமும் இல்லாமல், எந்த இதுவும் இல்லாமல், காரண காரியம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுயமரியாதைன்னு வச்சாங்க. சுயமரியாதைக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க? சுயமரியாதை எதுக்காங்க சுயமரியாதையோட இருக்குன்னு கேட்பீங்களா? சிம்பிள் ட்ரூத். அது மாதிரி தான் நடேஷ் மூலியார், தியாகராஜ செட்டியார், டிஎம் நாயர், பனகல் ராஜா, பெரியார், அண்ணா, இவங்கெல்லாம் சொன்னதை வந்து நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணும். பின்னாடி வந்த கலைஞர் சொன்னதை ஏற்றுக்கணும் நீங்கள். அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆரையும் நீங்கள் ஏற்றுக்கணும். பல்வேறு வகையில் அவரும் திராவிட இயக்கத்துக்கு ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து, ஜெயலலிதா ஒரு இடத்துல ஒத்துக்கலாம், எங்க ஒத்துக்கிறோம்னாக்கா காஞ்சி மடத்தை காலி பண்ணா தப்பா இல்ல? அது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சசிகலா அவங்க சொன்னதுனால, அது யாரும் சொல்லி செஞ்சாங்கல்ல, செஞ்சாங்கல்ல, இல்ல அதுக்கு பழி போடுறானுங்க. எங்கால் செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா சசிகலா மேல அவங்க இன்னும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோட இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். ஆமா, ஏன் ஒரு அவங்க ஜாதியை சேர்ந்தவங்க பிரைம் மினிஸ்டரா சீஃப் மினிஸ்டரா வந்து உட்காந்துருக்காங்க, அனுபவிக்க விடாம தடுத்து பிடிச்சிருந்தம்மா. இல்ல அதெல்லாம் அதுதானே காரணம், அந்த மாதிரி வந்து எரிச்சல். சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் வந்து திரும்புறதுக்கான காரணமா வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி தான் இருந்தாரு. அவர் வந்து துக்ளக் விழால சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் சொல்லிதான் ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா தர்ம யுத்தம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப வேணும்ட்டு திட்டமிட்டு சசிகலாவுக்கு எதிராக ஒரு சசிகலா வந்தாக்க பிராமணர்கள் மாட்டிக்குவாங்கன்னு தெரிஞ்சதுன்னு ஒழிச்சாங்க. அதே மாதிரி அவங்க இருந்தப்ப பெருசா மினிஸ்ட்ரியிலும் யாரும் பிராமணர்கள் இருந்த மாதிரி முதல்வர் இடமும் கொடுக்கலையே அந்தம்மா. அந்த வகையில ஜெயலலிதாவும் ஓரளவுக்கு வெளியிடுவாங்க. எதை வச்சு அவங்கள அந்த மாதிரி திருப்பி திருப்பி ரொம்ப பிளாக் பண்ணிருக்காங்க? திருப்பி அந்த அமலாக்கத்துறை தான் வேற என்ன. சரி, இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலில் இருக்கும்போது அவங்க ஒரு சில செலவையில அனுபவிச்சாங்கன்ற கேஸ் வந்து திருப்பி தூசி தட்டி தொடங்கியிருக்காங்க, வந்து அரெஸ்ட் வார பிடி வாரண்ட் போட்டிருக்காங்க கர்நாடகா நீதிமன்றம். அந்த நேரத்தில் இவங்க ஆட்சி தானே இருந்தது, அப்போ இந்த ஜெயிலில் இருந்த அந்த அதிகாரி ஏன் உள்ள தள்ளு? இல்லை அந்த அதிகாரி தானே அவங்க சொல்றதே, இது மாதிரி அதிகாரியை தடுக்க ஏங்க முடியல, காசை வாங்கிட்டு சும்மா தானே இருந்திருக்கா, இப்போ வந்து சொல்லிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம்? அந்த அதிகாரியை தான் கேட்குறேன், உனக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? அதிகார டிஸ்பிளே பண்ணிட்டு நீ வந்து யோகிய வேஷம் போடுற, அப்போ வெளியே போனாங்கன்னு கதை விட்ற. திருப்பி எலெக்ஷன் வரும் போது இல்லை அந்த ஆட்சின்ற ஒரு விஷயம் வரும் போது தான் இவங்களை திருப்பி திருப்பி டார்கெட் பண்ணுறாங்க. அவ்வளோதான், அந்த உட்காந்துட்டாக்க எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸுங்க, ஒரு அமௌண்ட் போடுறீங்க ஜெயிச்சுட்டாக்க கொள்ளடிக்கலாங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. அது வேறு என்ன இருக்குது, ஆட்சிக்கு வந்துட்டாக்க எனக்கு பிடிக்காது உங்கள் போட்டிக்கு வர்ற பிஸ்னஸ் மேன்லாம் ஒழிக்கிறது தான் இன்றைக்கி எலெக்ஷன் லட்சியத்தை சொல்லிக்கிட்டா இது பண்ணுறாங்க. அதிமுகவில் இருக்கணும் கேளுங்க,
இந்த கொடி இருக்குது, அந்த கொடியில் கருப்பு சிவப்பு இருக்குது, அதில் ஒரு ஆள் இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்காரு, அது யாருன்னு கேட்டு பாருங்கள். அண்ணாதிமுக அவனுக்கு தெரியும், அவர் யாருன்னு கேட்டு பாருங்கள், யாருன்னு தெரியாது. அவனுக்கு பழனிசாமி போய் கேட்டு பாருங்களா, தெரியுமான்னு கேட்டு பாருங்களா, அந்த கருப்பு சிவப்புக்கு அர்த்தம் கேட்டு பாருங்களா என்னன்னு. அண்ணாவும் அவர் கூட இருந்தவங்க யாருமே தம்பிகள் தம்பிகள் சொல்லி சொல்லிருந்தாங்க. அந்த அண்ணா தம்பின்ற அந்த உறவு முறையை பின்பற்றினாங்க. அதே தான் சீமானை ஃபாலோ பண்ணார் கூட. இப்போ அவர் கூட இருக்கிற பத்தி எல்லாம் பேசாதீங்க, வேற ஏதாவது பேசுங்க. இல்ல சரி, ஒரு எக்ஸாம்பிள், வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் இருக்காரு, நம்ம அவர் அட்லீஸ்ட் எம்எல்ஏவாவது இருக்காரு. சீமான் என்ன வர்றாரு, எதுக்கு சீமான் சீமான் சொல்றீங்க? இல்ல சார், ஒரு எலெக்ஷன்லயே டெபாசிட் வாங்கி இருக்காரு. உலகத்தையும் மாத்தி விட்ட ஒரு மாதிரி அவர் பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படித்தாங்க பல பேரை நீங்க தூக்கி விடுறீங்க, அடையாளம் தெரியாத அனாமதேய பேர் வழிகளை தூக்கி விடுறீங்க. இல்ல, இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா அரசியல மலை மாட்டிட்டு இருக்காங்க. எந்த மடம் மாத்தினாங்க சீமானால, எந்த எலெக்ஷன் தோது அப்படி மாறுச்சு. ஆனா பெரியவர் இப்போ இவர் இவர் அண்ணன் வேல்முருகன் தான் நீங்க சொல்றீங்க, இவர் அண்ணாவோட வழியை அவங்க ரெண்டு பேரும் அப்படியே காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏங்க ஐயா, ஒரு நல்ல விஷயத்தை யார் வேணாலும் காப்பிடிக்கலாங்க. நான் வெஜிடேரியனாக இருக்கிறேன், சைவனாக இருக்கேன்னு வச்சுங்க, வள்ளலார் சொல்லி தான் செய்வேன் நானே அர்த்தமா. நானே சைவனாக இருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அதுக்காக வள்ளலார் போய் வழியில் நான் நடக்கிறேன்னு சொன்னால் ஏற்றுக்கிட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் ஆனால் தான் இருக்கிறேன். அது மாதிரி அண்ணாவை இப்போ பின்பற்றி போகணுங்கிறது வந்து அந்த முறையை வந்து சக்ஸஸ் ஆச்சு, அது ஃபாலோ பண்ணலான்னு போகிறாங்க, அவ்வளோதான். ஆனா அண்ணாக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்களா? அண்ணா பேசின திராவிடத்துக்கு ஆப்போசிட்டாகவும் சரி, இந்த ஒரு சில கோட்பாடுக்காக சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், அதை பத்தி கவலை இல்லை. ஐயா, இப்போ சனாதனம் குறித்து உதயநிதி பேசினது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க பெரிய சர்ச்சையா இருக்கு. அது குறிப்பிட்டு திட்டமிட்டு வந்து பாத்தீங்கன்னா பாஜகவால பரப்பப்படுதா, இல்ல அதை நேச்சுரலா நடந்த ஒரு விஷயமா? சனாதனத்தை பத்தி 1300 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம். திருஞான சம்பந்தனும் அப்பருமத்துவம் வந்த காலத்திலிருந்து பேசிக்கிட்டு, அன்னைக்கே சனாதனம் உள்ள நுழைய பார்த்த போது அதுக்கு தான் புலிகேசி படம் எடுத்துக்கிட்டு வந்தான். தென்னாட்டு மேல் படம் எடுத்துக்கிட்டு வந்து மகேந்திர பல்லவன் சமணனாக இருந்தவன் சமய சைவனாக மாறணும், பௌத்த மதம் இருந்துக்கிட்டு இருந்த நேரம். அப்போ அவன் வந்து பௌத்த பல்கலைக்கழகம் இருந்த காஞ்சிபுரத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவன் படம் எடுத்துக்கிட்டு, 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் உதயநிதியால் ஆரம்பிக்கப்பட்டதில்லை. இன்றைக்கே அது பெருசாக வருதுன்னா சிஏஜி அறிக்கையில் சட்ட பேண்டெல்லாம் கிழிச்சு போட்டிருக்காங்க, உரிச்சு போட்டிருக்காங்க. உலகத்தில் ஒரு ஊழல்னு ஒன்று இருக்குது, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு 500 கோடி 600 கோடின்னு இது உலகம் மொத்தமே சேர்ந்து ஒரு ஊழல் பண்ணியிருந்தா எவ்வளோ பணம் கொள்ளடிச்சிருப்பாங்களோ அவ்வளோ பணத்தை ஒரே ஒரு திட்டத்தில் பாஜக கொள்ளடிச்சிருக்கு, அதை மறைக்கணும். G20 மாநாட்டை நடத்துகிறீங்க, எதுக்கு நடத்துகிறீங்க? வன்முறைகள் நடக்கக்கூடாது, குழப்பங்கள் இருக்கக்கூடாது, போர்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக. இங்கே மணிப்பூரில் பிச்சுக்கிட்டு நிற்கிது, ஜனங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் மறைக்கிறதுக்காக சனாதனங்கிற ஒரு டாபிக் எடுத்து தசை திருப்பி விட்டாங்க. நீங்களும் வந்து அந்த டாபிக்லாம் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு சனாதனத்தை கேள்வி. ஐயா, இப்போ இந்த பாரத்ன்ற பேரே வந்து பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தில் அது பெருசாக ஒரு இம்பாக்டாகவே கிரியேட் பண்ணலை. ஏன்னா பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியன் பேர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பாரத்ன்ற பேர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் நேவியில் நேவி ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே பாரத் அப்படி வாயுசேனா அந்த மாதிரி தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்காங்க நார்த் சைடில். ஆனால் இதை குறிப்பிட்டு இப்போ திடீர்னு ரிப்பப்ளிக் ஆஃப் பாரத் அப்படின்னு போடுறதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? ஒரு பயம்தான் காரணமா? பயம் இல்லைங்க, எதிர்கட்சிகள் கூட்டணிக்கு இந்தியான்னு பேர் வச்சுட்டீங்க. இந்தியா வெற்றி பெற வேண்டும், இந்தியா முன்னேற வேண்டும், இந்தியா சொன்னாங்க, அது எதிர்கட்சியை சொல்றீங்களா நாட்டை சொல்றீங்க? இன்னைக்கு அதனுடைய விளைவு என்ன பாச்சு பாருங்க, பிஜேபியால இந்தியாங்கிற பேரையே உபயோகப்படுத்த முடியாம போச்சு, பாவமாக இருக்குது. பிஜேபி போடுற அவசியம் பார்த்தா ஆன்டி இண்டும்பாங்க, ஆன்டி இது அங்கிள் இண்டியன் வாங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, பட் எதையும் இப்போ சொல்ல முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டாங்க.
பாரத் பாரத் பாரத்ங்கிறாங்க, ஒண்ணும் முடியல. அது இப்ப காங்கிரஸ் அந்த கூட்டணிக்கு ஒரு வலுவான விஷயமா நம்ம பார்க்கலாமா? இந்தியாங்கிற பேரை சொல்ல முடியாமல் பண்ணது தான் அந்த கூட்டணியை வச்சதனுடைய முதல் வெற்றி அது தான். மோடியால் இப்போ இந்தியாங்கிற பேரையே சொல்ல முடியாமல் போயிட்டு, எந்த நாட்டுக்கு பிரதம மந்திரி இருக்கிறது கூட அவரால் டிசைட் பண்ண முடியாம பாரத்னு சொல்லிட்டு போயிட்டு, அதுவே காங்கிரஸ் ஒரு வெற்றியை நம்ம பார்க்கணும். எந்த கூட்டணிக்கு அது முதல் வெற்றி? ஆனா இப்போ வெஸ்ட் பெங்கால் கேரளா மாதிரியான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் கம்யூனிஸ்டுக்கும் தான் போட்டி. அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் திரிணாமுலுக்கும் தான் போட்டி. இப்ப அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்படி அந்த அலையன்ஸ் ஃபார்ம் ஆகும்? நீங்க பேசிக்கா இதுல என்ன பாக்கணும்னா, ஒன்றிய அரசில் அமையக்கூடிய அரசுக்குத்தான் வந்து இந்த கூட்டணி செல்லுபடியாகும், மாநில தேர்தலுக்கு அது செல்லுபடியாகாது. இல்ல அது புரியுது. இப்போ மாநில தேர்தலில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இப்போ கேரளாவில் அடிச்சுக்குவாங்க, டெல்லியில் வந்து காங்கிரஸும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் அடிச்சுக்குவாங்க, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் கூட்டணியாக இருக்காங்க அது வேறு விஷயம், ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடும் அடிச்சுக்குவாங்க. பட் அவங்க ரெண்டு பேரும் எதில் இருக்காங்க? இல்லை அவங்க ரெண்டு பேருமே மோடிக்கு ஒரு ஃபேவரான ஒரு முகத்தை தான் காமிச்சிட்டு அது மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே அந்த கூட்டணி, ஐ மீன் அந்த 38 கட்சியை கூப்பிட்டு நடத்தின கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடவே இல்லை. இதுக்கான காரணம் என்ன? ரெண்டு பேர் மாதிரியுமே நெகட்டிவான இம்பாக்ட் இருக்கு, கடைசி நேரத்தில் ஜெயிச்சுட்டு அவங்கள வச்சுக்கலாமா? இல்லை இல்லை இல்லை, அவங்க ரெண்டு பேரும் இப்போ நீங்க வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறோம், நாமளே வந்து கல்யாணப்படுத்தி கொடுத்துக்குவோமா? ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தம் கொடுக்கும். அது மாதிரி ஒரே கட்சி அவங்க, அந்த சந்திரசேகர் ராவெல்லாம் தெலுங்கானா, அவங்களுக்கு காங்கிரஸ் தான் விரோதி, காங்கிரஸ் தான் அங்கே விரோதி. ஏன்னா காங்கிரஸ் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சந்திரசேகர் ராவ் வந்து நிச்சயமாக காங்கிரஸ் இது பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ண முடியாது. பிஜேபி ஒன்றுமே இல்லை, டெல்லியில் இருக்கான், பிடிச்சிக்கிட்டு வேலைக்கு உபயோகப்படும். சிஏஜி அறிக்கையில் நிதின் கட்கரியை கிளீனாக பிடிச்சிருக்காங்களே, ஏன் தூக்கில் போட வேண்டியதானு ஒரு பதிவு வந்து. இல்லை நிதின் கட்கரி தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக, அதனால தான் வெளியே கிளப்பி விட்டதா அடுத்த தாக்குவது. ஆமாம், இப்போ ஆல்ரெடி ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பேட்டியிலையோ இல்லை ஏதோ ஒரு மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் அடுத்த பிரதமருக்கான வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆவாத அவங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்காக அமித்ஷாவோட பேர் இல்லை. இவர் மோடிக்கு அடுத்து நிதின் கட்கரி, தேவேந்திர பட்னாவிஸ், அந்த யோகி ஆதித்யநாத்தும் நிதின் கட்கரி. யோகி ஆதித்யநாத்துக்கு அகேன்ஸ்டாக இல்ல, இந்த தேர்தலில் வந்து பாஜக உத்தரப்பிரதேச தோத்தது கூட யோகி ஆதித்யநாத்தை பிரட்டுறதுக்காக தான், அதுக்காக தான் அவரை தோக்கடிச்சார். நீ நினைச்சானா ஒழிச்சு கட்டிப்பிடுவேன். ஞானவாபி மசூதி பக்கத்தில் இருந்த அந்த வீடு இஸ்லாமியர்கள் அந்த வீடுகள்லாம் இடிச்சிருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த புல்டோசர் கலாச்சாரம் நியாயமான விஷயமா? இன்னொரு மதத்தை மறுக்கிறதுனால நம்ம வந்து ஒத்துக்கு போக முடியாதுங்க. இல்லை சார், உலகம் முழுவதிலும் பரவி இருக்கிற மதம் அது. நீ வந்து ஆஃப்டர் ஆல் ஒரு இந்தி பேசுகிற 4-5 மாநிலங்களில் இருக்கிற மதம் தான் இந்து மதம். இந்தியா தான் இந்தியா ஃபுல்லாக பேசணும். எப்படி எப்படி முடியும்? இப்போ நான் வந்து இந்துவா? எத்தனாயிரம் தடவை கேட்டிருக்கேன், என் சாமி இருக்குதா இந்து மதத்தில்? என் சாமி பேர் அங்காள பரமேஸ்வரி, காட்டுங்களா இந்து மதத்தில் எங்க இருக்குன்னு காட்டுங்க. எல்லா சாமியுமே இந்து மதம் தான், எல்லாமும் இந்து மதம் தான், எல்லாமும் இந்து மதம் தான், நபிகளும் இந்து மதம் தான், ஜீசஸும் இந்து மதம் தான், அக்பர் சொன்ன மாதிரி என் பேர் அப்துல்லான்னு வச்சுக்கிறேன், ஜோசப் 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 அப்துல்லா ராமன் வச்சுக்கிறேன். அப்புறம் உங்களை வந்தேரின்னு சொல்ற போறாங்க. வந்தேரின் அவன் தான், நம்ம நாட்டுக்கே சம்பந்தம் இல்லாத இதெல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் காலப்போக்கெல்லாம் மாறிட்டு வருது. இல்லை சார், எல்லாம் அதான் எல்லாமே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. மதம் ஜாதி இதெல்லாம் பெருசா விஷயம் இல்லாதப்போ திருப்பி இந்த சனாதன விஷயம் அறிக்கையை மறைக்கிறதுக்காகவும், மணிப்பூர் அட்டகாசத்தை மறைக்கிறதுக்காகவும், ஹரியானா செஞ்ச அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்காகவும் தான். ஆனா எல்லா பிரச்சனையுமே காங்கிரஸ் ஐகானுக்கு எடுத்து போராட மாட்டேன், சும்மா அப்படியே கண் துடைப்பு மாதிரி பண்ணிட்டு விட்டுறாங்க. வாக்கு வங்கின்னு வரும்போது சில காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணி, இல்ல சனாதன விஷயம் கிடையாது. மணிப்பூர் விஷயமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் ஹெட் கேபிட்டல்ஸ் மீன் ஸ்டேட் கேபிட்டல்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் ஒரு முக்கியமான விஷயமும் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துச்சு. அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே நடந்து ஒரு வைப்ரண்ட் ஆயிருந்தா தானே அது இதுவாக இருக்க முடியும். நடக்கிறேன் எப்படி சொல்றீங்க? நடந்திருக்கலாம், நமக்கு தகவல் வராம இருந்தது. அந்த தகவல் ஏன் வர மாட்டேங்குது? அது அது உங்க ஊடகங்களை கையில வச்சிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த அரசியல் அவேர்னஸ் நம்ம குறைஞ்சிருச்சா? அரசியல் அவேர்னஸ் இல்ல, இந்தியர்களை இந்திய நாட்டை இந்த நாட்டில் இருக்கவனு உல்லாசவாசிகள். அவன் என்ன சொல்கிறானா, எந்த ஒரு நாட்டில் இசையும் நடனமும் நாடகமும் பெருசாக இருக்குதோ அந்த நாடு தொழில் வளத்துலேயோ அறிவியல் துறையிலையோ வளரவே வளராதுங்கிறான். கலை வளர்ச்சி, கலை வளர்ச்சி தான் நம்ம வளராததுக்கு காரணம் அப்படின்றது. இப்போ நார்த் அமெரிக்கா இருக்குது, சவுத் அமெரிக்கா இருக்குது. நார்த் அமெரிக்காவில் வந்து கலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது, டான்ஸ்னா அவங்களுக்கு ஓரளவு தெரியாது, பாட்டெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதே சவுத் அமெரிக்கா பண்ணிக்கலாம், லாட்டின் போர்ச்சுகீஸ் மியூசிக்கு மெக்சிகன் மியூசிக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம மியூசிக்கை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். குதூகலமாக கொண்டாட்டத்தோடு டான்ஸு பிச்சு உதருவாங்க. அந்த மாதிரி ஊர் நம்ம ஊரை போல 10 பங்கு கேவலமான ஊர்,
ஏர்போர்ட்டில் பிச்சை எடுக்கிறது நான் அந்த சவுத் அமெரிக்காவில் தான் பார்த்தேன். ஏர்போர்ட்டுக்குள்ளார பிச்சைக்காரனை பார்த்தது நாங்கள் தான் பார்த்தேன். பிளேனுக்கு உட்காந்துட்டு இருக்கோம், பெருங்கிற நாட்டில் இருக்கிறோம், லீமாங்கிற அந்த கேபிட்டல் சிட்டியில் பிளேனுக்காக உட்காந்துட்டு இருக்கோம். உள்ளே வந்து நாலு பசங்க வந்து பிச்சை எடுக்கிறோம் ஏர்போர்ட்டுக்குள்ளே. ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கள் பூலோகத்தில் எங்கே நான் பார்த்தது அதே நார்த் இந்தியா, நார்த் அமெரிக்கா எப்படி இருக்குது? ஏன்னா அவன் வந்து அங்கே இசை இசைக்கெல்லாம் அவன் டைம் கிடையாது, அவன் தொழில் வளர்ச்சியில் போயிட்டான். விளையாட்டுல இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய கலாச்சாரம் நிறைய இருக்குது. மொச்சக்கொட்ட குழம்பு சாப்பிட்றான், எல்லாம் சாப்பிட்றான், அதான் நினச்சிக்கிட்டேன். ஏன்டா உருப்பிடலன்னு பார்த்தா நம்ம கலாச்சாரம் அவங்ககிட்ட இருக்கு. அவன் எப்படி உருப்பிடும்? சவுத் அமெரிக்கா கொய்யாப்பழம் சாப்பிட்றான், பேர் என்னன்னு கேட்டால் கொய்யாங்கிறான். அந்த ஊருக்கு அங்கே வந்து ஸ்பானிஷ் மொழி இருக்கிற ஊர். நம்ம G20லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கேளிக்கை சம்மந்தமாக தான் நம்ம பெருசாக. அது உல்லாச பயணங்க, 20 நாட்டு தலைவர்களுக்கும் உல்லாச பயணத்துக்காக நடத்துறது. ஏழி வந்து ஒரு ஊருக்கு ஜாலியாக ட்ரிப் போடுறது. ஆனால் கலாச்சாரமும் தேவை இந்த பண்பாடுன்ற பட்சத்தில் இல்லையான்னு சொல்லலை. அதுவே நம்ம கையில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, அதை மட்டுமே கான்சன்ட்ரேட். ராஜராஜ சோழனும் தான் காண்டான், கலாச்சாரத்தை விட்டுருலையே அவன் நாடாண்டான்ல பல வகையான. இன்னைக்கு வந்து நில அளவுங்கிறது வந்து அவன் கொண்டு வந்தது தானே. முகலாயர்கள் வந்த பிறகு தானுங்களா வட இந்தியாவில் வந்து நில அளவை வந்தது. அக்பர் காலத்தில் வந்து மயிலுக்குலாம் வந்து ஒரு பெரிய தூண் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மயிலுக்கும் ஒரு தூண் இருக்கும், அதான் மயில்கள். மயில்கள் அக்பர் தான் அதை கொண்டு வந்தார். சரிங்க, நன்றி.